இந்தியன் டீமின் கேப்டனா தினேஷ் கார்த்திக் அறிவிக்கப்பட்டுள்ளதுனால ரசிகர்கள் ஆச்சரிய அடைஞ்சிருக்காங்க இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டே இருக்கும் இந்தியன் டீம் இப்போ அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடிட்டு வருது பெர்மிஙாம் நகரத்தில் இருக்கக்கூடிய எஜ்பாஸ்டன் நகரத்துல இன்னைக்கு போட்டி தொடங்குச்சு அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர்ல ஏற்கனவே இந்தியன் டீம் ரெண்டு கொண்டுங்கிற நிலையில் தொடர்ல முன்னிலையில் இருக்கு இந்த கடைசி போட்டி தான் தொடருடைய வெற்றியாளர் யார் என்பதையும் தீர்மானிக்கும் இந்த போட்டி முடிவடைந்த பின்னால ஜூலை ஏழாம் தேதி மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் தொடங்க இருக்கு இந்த தொடரின் ஃபர்ஸ்ட் போட்டிக்கு அயர்லாந்து தொடர்ல விளையாடிய அதே இந்தியன் டீம் களமிறங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு போட்டிகளுக்கும் இந்தியன் டீமின் முன்னணி வீரர்கள் டீமுக்குள்ள வந்துருவாங்க டெஸ்ட் போட்டியில விளையாடிய சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் விதமா இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி டி டுவெண்டி போட்டியில ரோஹித் சர்மா இஷான் கிஷான் ருத்ராஜ் கெக்வால் சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் தீபக் ஹூடா ராகுல் திரிபாதி தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியா வெங்கடேஷ் ஐயர் யுஸ்வேந்திர சஹல் அக்ஷர் பட்டேல் ரவி பிஸ்னோய் புவனேஸ்வர் குமார் ஹர்ஷல் பட்டேல் ஆவேஷ் கான் ஹர்ஷ்தீப் சிங் உம்ரான் மாலிக் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க இரண்டாவது மற்றும் மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான டீம்ல ரோஹித் சர்மா இஷான் கிஷான் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் தீபக் ஹூடா ஸ்ரேயர் தினேஷ் கார்த்திக் ரிஷப் பன்ட் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா யுஸ்வேந்திர சஹல் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்னோய் ஜஸ்பிரித் பும்ரா புவனேஸ்வர் குமார் ஆவேஷ் கான் ஹர்ஷல் பட்டேல் உம்ரான் மலிக் ஆகியோரும் விளையாட இருக்காங்க இந்த தான் இந்தியன் டி ட்வெண்ட்டி டீமின் கேப்டனா தினேஷ் கார்த்திக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அது இங்கிலாந்துடனான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடருக்கு கிடையாது அந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் தொடங்குறதுக்கு முன்னால இந்தியன் டீமை தயார்படுத்த இந்தியா மற்றும் கவுண்டி டீம்களுக்கு இடையே ரெண்டு போட்டிகள் கொண்ட பயிற்சி தொடருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு போட்டி மணிக்கு நடக்கும் அயர்லாந்து விளையாடிய இந்தியன் டீம் வீரர்கள் இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க இந்த பயிற்சி தொடருக்கான இந்தியன் டீமை வழிநடத்தான் இப்ப கேப்டனா தினேஷ் கார்த்திக் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இரண்டாவது பயிற்சி போட்டிக்கும் தான் கேப்டனா செயல்பட இருக்காரு நீண்ட நாட்களுக்கு பின்னால இந்தியன் டீமுக்கு திரும்பி இருக்கும் தினேஷ் கார்த்திக் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல விளையாடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன மேலும் அவரை விக்கெட் கீப்பராக செயல்பட வைக்கவும் திட்டங்கள் போடப்பட்டு வருது தினேஷ் கார்த்திக் போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வீரர்கள் ஸ்டம்புக்கு பின்னாலன்னா ஃபீல்டு செட்டிங்குக்கும் இருக்கும் எனவே அவருடைய வியூகங்களை பார்க்கறதுக்காகத்தான் பிசிசிஐ இப்பவரை கேப்டனா நியமனம் செஞ்சிருக்கு